ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுமையாக எங்களுக்காக காத்திருக்கின்றீர்கள், அதுக்காக நன்றியை தெரிவித்து கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கின்றோம். அதுக்கான வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளை கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணுறோம். நிறைய முக்கியமான பிரச்சனைகள் உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக நேற்று நடந்திருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம், அதில் வந்து ஆவடி நாசர் அவர்களை வந்து அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சரவையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக ஆவடி நாசர் அவர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைத்து கொண்டே இருந்தோம். நியூட்ரிஷன் கிட் ஊழல் ஆரம்பித்து 77 கோடி ரூபாய், அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பால் விலையை வந்து ஒரு பக்கம் உயர்த்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள், இன்னொரு பக்கம் ஆவின் பாலை வந்து 3 ரூபாய் குறைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதற்கு நேர் மாறாக 2022 அந்த ஒரு ஆண்டில் மட்டும் 3 முறை ஆவின் பாலினுடைய விலை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஆரஞ்சு கலர் சேஷே வந்து 12 ரூபா வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைக்கணும்னா, இந்த பிப்ரவரி மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு குறிப்பாக கிரீன் கலர் ஆவின் சேஷே வந்து இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அதனுடைய ஃபேட் கண்டென்ட் 4.5% 3.5% ஃபேட்டை குறைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களால வந்து விலையை வந்து விவசாயிகளுக்கு உயர்த்தி கொடுக்க முடியவில்லை, இன்னொரு பக்கம் பாலோட ரேட்டிங் குறைக்க முடியல. ஆனால் பாலோட ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபேட் கண்டென்ட்டை குறைச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதத்தில் கிரீன் சேஷே ஆவின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட்டு 4.5%-3.5% இந்தியாவில் எங்கேயுமே நடக்காது, தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி பால் விலை உயர்வுக்கு வந்து ஜிஎஸ்டி தான் காரணம் நாசர் அண்ணன் சொன்னார், அதுவும் கூட பத்திரிகை நண்பர்கள் பொய் என்று நீங்கள் சொன்னீர்க. அதெல்லாம் தாண்டி ஜனவரி 24ஆம் தேதி அவருடைய தொண்டர் ஒருவரின் மீது கல்லெடுத்து அடிக்க போனாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஆவடி நாசர் அவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவித்து புதிதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார். அதற்கு நிச்சயமாக ஆவடி நாசர் அவர்களை விடுவித்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், இதை வரவேற்கின்றோம். புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சராவது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறத செய்வாங்கன்னு நம்புகிறோம். தேர்தல் அறிக்கையில் 2, 1 பால் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை உயர்த்த வேண்டும், 2, கன்சியூமருக்கு ஆவின் விலையை குறைக்கணும். இது ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் சாத்தியம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் சரியாக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டை கரெக்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஒரு பக்கம் விலையை குறைத்து இன்னொரு பக்கம் உயர்த்த முடியும். புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவுரையின் பேரில் செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் வேண்டி விரும்புகிறோம் இந்த நேரத்தில்.